Assalamu alaikum ya ummatis. Hello guys, welcome back to my channel Ayash family. Ellarum sohama, ellarum enna seiringa? இன்றைக்கி இந்த குட்டி வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான மினி பிளாக் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஹிடன் ஸ்பாட் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ சடனாக பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போகிற மாதிரி அன்றைக்கி நடந்துச்சு. ஆக்சுவலாக 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஃபேமிலியாக ட்ரிப் மாதிரி வந்தோம். அப்போ வந்து நான் ஃபேமிலி பிளாக் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். பட் அது இன்னும் அப்லோட் பண்ணல, எடிட் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்குது அந்த வீடியோஸ்லாம். அன்றைக்கி ஒரு நாள் சடனாக இங்கே போயிட்டு வரலாமா அப்படின்னு பேஜ் வந்து உடனே சரி போகலாம் கிளம்பிட்டோம். இந்த இடம் வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் மணப்பாடு அப்படிங்கிற பிளேஸ் தான். ஸோ நல்ல பீஸ்ஃபுல்லாக அழகான பிளேஸ் தான். இந்த இடத்துல ஃபுல்லாக அண்ட் ஃபுல் கிறிஸ்டியன்ஸ் தான் இருப்பாங்க. ஃபுல்லாக சர்ச்சு, லைட் ஹவுஸ் அந்த மாதிரி ஏரியா தான். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் வந்தப்போ கூட இங்கே வந்து, சரி 2 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன், இடையில வந்து ஒரு கொஞ்சம் மாதம் முன்னாடி, அப்புறம் போன வருஷம் இதெல்லாம் வந்திருக்கோம். அப்போது இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. லைக் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க், விளையாடுற இடம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ புதுசாக இதெல்லாம் கட்டியிருக்காங்க, பார்க்க நீட்டாக சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இது டூரிஸ்ட் ஸ்பாட் தான். நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, அப்புறம் பக்கத்தில் திருச்செந்தூர் கோயிலுக்கு ஃபேமஸான கோயில் இருக்குது, அங்கே வரவங்க எல்லோரும் கூட வருவாங்க. நிறைய ரஷ்ஷாக இருக்கிற டைம், சீசன் டைமில் நல்லா க்ரௌடாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்த டைம் பார்த்து அவ்வளோ கூட்டம் எதுவும் இல்லை. ஸோ பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஐயாஷ் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தான் இந்த இடத்த பார்த்துட்டு. எப்பயுமே பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கிறத விட வெளியில் எங்கேயாவது நம்ம கூப்பிட்டு போனோம்னா, ஒரு புது இடத்த பார்த்துட்டாலோ இல்லை புதுசாக எங்கேயாவது கூட்டி போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் எக்ஸைட்டட், அப்புறம் ஹைப் அதிகமாகிடும். அந்த மாதிரி அன்றைக்கி பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்ம போன இடமும் வந்து அவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் தானே. ஏன்னா ரெண்டு பக்கமும் கடல் இருக்குது, நடுவில் பிரிட்ஜ் மாதிரி போகுது. அண்ட் இந்த மாதிரி பீச் மணல்லாம் பார்த்து வருஷ கணக்கில் ஆகுது. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்க போதெல்லாம் இந்த மாதிரி பட்டு மணல்லாம் தொட்டு விளையாடி இருக்கோம். பட் இப்போ உள்ள பீச், எங்கள் ஊர் பீச்லேயுமே இந்த மாதிரி சாஃப்ட் மண்ணெல்லாம் இப்போ பார்க்க முடியல. ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் வீட்டிலேருந்தே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றப்போ ஒரு செம வைப்பாக தான் இருக்கும். காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு, அப்புறம் ஸ்வீட் கார்ன், அப்புறம் வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டுட்டு, ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரப்போ இப்படி எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும் இல்லையா. அண்ட் அது போக திருச்செந்தூர்லேயே நம்ம ஒரு பிளேஸில் வரும்போது வெஜ் பப்ஸ், எக் பஃப் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குரூப் வந்து வாக்கிங் போயிட்டு வரேன்னு கிளம்பியாச்சு. நான் குட்டீஸை வச்சு உட்காந்துட்டு இருந்தேன், ஐஷா குட்டியும் கூட்டு போயிருந்தேன். ஸோ நான் கிளம்பி போகலை, நான் அங்கே உட்காந்து அந்த சீனரியெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து அழகான மணல், அதுக்கு மேலே வந்து அந்த சூரியன் மறைகிறதுடைய கலர்ஸ் அதெல்லாம் பார்க்க மாஷால்லா அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் குட்டீஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிச்சு, அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக டைம் கிடச்சா ஒரு வாட்டியாக வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்பவே பீஸ்ஃபுல்லான பிளேஸ். அண்ட் இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஹிடன் ஸ்பாட்டும் இருக்குது. கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரசிக்காமல் வரவே மாட்டோம், அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அதோட வீடியோஸ் எல்லாமே லாங்காக எடுத்து வச்சுருக்கேன், இன்ஷால்லா டைம் கிடைக்கும்போது அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இந்த நாங்கள் வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மூன் டே தான், சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து அங்கே பார்க்க இல்லையில, பிள்ளைகளும் இருக்குது, ரொம்ப இரட்டிருச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாயிருச்சு, அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம், பீச் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த இடம் ஒரு சூப்பரான ஐ ஃபீஸ்டாக இருக்கும். எனக்கு என்னோட சின்ன வயசு எல்லாமே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகான மணலோடு சேர்த்து ஒரு வியூ, சூப்பராக இருந்தது அல்ஹம்துலில்லா. யாருக்கெல்லாம் பீச் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.